நண்பர்களே வணக்கம். தமிழ் டெக் டுடேல இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூடியூபோட வீடியோ என் ஸ்க்ரீன் அன்னோட்டேஷன், அதாவது நம்மளோட வீடியோவோட என் செக்ஷனில் வந்து நம்ம வந்து நம்மளோட அடுத்தடுத்த வீடியோவை வந்து ஷேர் பண்ணுறது, அப்படி இல்லை நம்மளோட சப்ஸ்கிரிப்ஷன் பட்டனை வந்து ஆட் பண்ணுறது, அதை தான் அதை பற்றி தான் நான் உங்களுக்கு இப்போ சொல்லிக் கொடுக்க போகிறேன். ஸோ நம்மளோட யூடியூப் சேனலை வந்து லாகின் பண்ணியாச்சு, ஓகேங்களா? அடுத்து வந்து வீடியோ மேனேஜர் போகணும். நம்மளுடைய வீடியோஸ் வந்து லோட் ஆகிட்டு இருக்குது. ஸோ இதில் வந்து என்ன வீடியோ எந்த வீடியோவுக்கு வந்து நம்ம என் ஸ்க்ரீன் அன்னோடேஷன் ஆட் பண்ண போகிறோமோ அந்த வீடியோவை வந்து நம்ம எடிட் பண்ணிக்க போகிறோம், ஓகேங்களா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், என் ஸ்க்ரீன் அண்ட் அன்னோடேஷன்ஸ். இப்போ இதை கிளிக் பண்ணுங்கள். லோட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நம்ம மொத்தம் மூணு வீடியோஸு ஒரு சப்ஸ்கிரைப் பட்டன் வந்து ஆட் பண்ணியிருக்கேன், ஒன்று ரெண்டு மூணு ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் பட்டன். ஸோ இது ஆட் பண்ணுறதுனால என்ன யூஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களோட வீடியோஸை வாட்ச் பண்ணுறவங்க ஒன்ஸ் இந்த வீடியோ கம்ப்ளீட் ஆனோடனே அவங்க வந்து உங்களோட அடுத்த வீடியோவை வந்து பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதனால் வந்து நம்மளோட வீடியோவோட வியூவர்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரிப்ஷன் பட்டன், அதனால் நம்மளோட சப்ஸ்கிரைபர் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு ஒரு வழி இருக்குது. ஸோ இது எப்போ நம்மளோட வீடியோ 3.41 ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து வீடியோஸ் ஆட் பண்ணுறது மூலமாக உங்களோட சப்ஸ்கிரைபரும் வீடியோவோட டிராஃபிக்கும் வந்து இன்க்ரீஸ் பண்ண முடியும், ஓகேங்களா? ஸோ இதை எப்படி ஆட் பண்ணுறது அப்படி தான் பார்க்க போகிறோம். நான் ஆல்ரெடி ஆட் பண்ணியிருக்கேன், ஸோ அதனால் வந்து ஆட் ஆனது உங்களுக்கு தெரியுது. இதை ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா எடிட் எலிமெண்ட் கொடுத்துட்டு, ஸோ ரிமூவ் ஆகிடுச்சு, ஓகேங்களா? எடிட் கொடுத்துட்டு ரிமூவ் ஆகிடுச்சு. ஸோ இப்போ புதுசாக ஆட் பண்ணுறப்ப இங்கே எதுவுமே இருக்காது. ஸோ நீங்கள் வந்து ஆட் எலிமெண்ட் கொடுக்கணும். ஆட் எலிமெண்ட் கொடுத்துட்டு இங்கே வந்து நாலு ஆப்ஷன் இருக்குது, வீடியோ ஆர் பிளேலிஸ்ட், சப்ஸ்கிரைப், சேனல், லிங்க், ஓகேங்களா? உங்களுக்கு எது தேவையோ அதை வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் சப்ஸ்கிரைப் பட்டன் ஆல்ரெடி ஆட் பண்ணியிருக்கேன், அதனால் வந்து அது எனேபிளாக இல்லை. இப்போ வந்து நான் வீடியோவை ஆட் பண்ணுறேன். ஸோ க்ரியேட் கொடுங்க, என்ன வீடியோ நீங்கள் அப்லோட் பண்ண ஆட் பண்ணணுமோ அதை செலக்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ கொடுத்துட்டு க்ரியேட் எலிமெண்ட்டு ஸோ இது எந்த இடத்துல வேணுமோ நீங்கள் ட்ராக் பண்ணி வச்சுக்கலாம், ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி ரெண்டு வீடியோ ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் பட்டன், இல்லைனா மூணு வீடியோ ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் பட்டன், அது எந்த இடத்துலேருந்து உங்களுக்கு ஷோ ஆகும்னு பார்த்தீங்களா, 3.41லேருந்து 4.1, அதாவது வீடியோ என் செக்ஷனில். அப்படி இல்லை உங்களுக்கு சேஞ்ச் பண்ணி வைக்கணும்னா இதை நீங்கள் மூவ் பண்ணிவிட்டு இங்கேருந்து கூட சேஞ்ச் பண்ணிவிட்டு சேவ்னு கொடுத்தோன்னே நீங்கள் பண்ண கரெக்ஷன் வந்து செட் ஆகிடும். ஸோ உங்களோட வீடியோவோட எண்டில் வந்து சப்ஸ்கிரிப்ஷன் பட்டன் இல்லைன்னா நீங்கள் செலக்ட் பண்ண வீடியோஸ் வந்து வரும். ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ், இது மூலமாக என்ன அட்வான்டேஜ்ன்றதையும் பார்த்தீங்க, சப்ஸ்கிரிப்ஷனை எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறதுன்றதையும் தெரிஞ்சுக்கிட்டீங்க. ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் இன்னும் ஒரு புது டெக்னாலஜியோட டெக்னாலஜி நியூஸோடு உங்களை வந்து பார்க்குறேன். நன்றி, வணக்கம்.